ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் மெட்ராஸ் ரைடர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க லே லடாக் ட்ரிப் வீடியோ இன்னிலேருந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரப்போகுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜேர்னி ஃப்ரம் சென்னை டு லே, அதாவது நம்ம வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டெல்லிக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து நான் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நான் வந்து ஒரு ஃப்ரெண்டோட ட்ராவல் பண்ணலான்னு இருந்தேன், ரெண்டு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி வர முடியல. ஸோ அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு டக்கு டக்குன்னு கடைசி லாஸ்ட் மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ அவங்க கூட நான் ட்ராவல் பண்ண போகிறோம். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனி. நீங்கள் அவன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம ட்ரீ பிளான்டேஷன் வீடியோ பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அவர் தான் இருந்திருப்பார். ஸோ அவருக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் திங்ஸ், நீங்கள் ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ் எடுத்து வச்சுக்கணும் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். அண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக் செட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஸ்டஃப், நீங்கள் வந்து லக்கேஜ் வந்து எப்படி சிம்பிளாக பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே. அண்டு இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அன்ஃபார்ச்சுனேட் திங்ஸ் நடக்கிறேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை டு மணாலி இருக்குது நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம் மணாலி டு லே போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது இப்போவே ரெக்கார்ட் பண்ணிக்கிற எல்லாமே. ஸோ வந்து என்ன ஆகும்னு தெரியாது எனக்கு ஃப்யூச்சரில். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்போது சென்னை சென்ட்ரல் போகிறேன். சென்னை சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எனக்கு வந்து அரௌண்டு 10 o'clock ட்ரெயின் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டூவர்ட்ஸ் மணாலி போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டெல்லி, டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் டு மணாலி. ஹாலிடே அப்போ இல்லை. ஸோ இப்போது அதான் போயிட்டு இப்போது புக் பண்ணியாச்சு. புக் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன். இப்போ அப்படி கிளம்ப வேண்டி தான், ஹேர் கட் பண்ணணும். ஹேர் கட் பண்ணிவிட்டு அப்படியே சென்ட்ரலுக்கு கிளம்ப வேண்டி தான். சென்ட்ரல் போயிட்டு அப்படியே ட்ரெயின், அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனியை பிக் பண்ணணும். பிக் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேக்கிங் திங்ஸ், நான் என்னென்ன திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு பார்க்கலாம் வாங்க ஷார்ட் வீடியோ. இப்போ வந்து பார்க்கலாம் என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப். ஏன்னா வந்து அங்கே போயிட்டு முடிஞ்சால் எடிட் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக எனக்கு கண்டிப்பாக லேப்டாப் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய கோப்ரோ அண்ட் டிஎஸ்எல்ஆர் லென்ஸ், ஜூம் லென்ஸ். அதுக்கப்புறம் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கெனான் 200D. ஸோ அதில் அதையும் அந்த கேமரா எடுத்துகிட்டு போவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோவில் வந்து ஹெட் மவுண்ட் பண்ணுறதுக்கு, அங்கே பேராக்ளைடிங் அதுக்கப்புறம் ரிவர் ராஃப்டிங்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஹெட் பேண்ட் இது. ஸோ நல்லாயிருக்கும், அல்லது சைக்கிளிங் அதுக்கெலாம் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேங்க்ஸ், பவர் பேங்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு ரெண்டு பவர் பேங்க் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஃபுல் சார்ஜ் போயிட்டுருக்கு, இப்போ தான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூஸ், நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங் வந்து ஷூஸ் தான். ஏன்னா நீங்கள் ஹில் ஸ்னோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மட் டெரெயின் எல்லா சர்ஃபேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷூ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்காக ஷூஸ் வந்து 1 or 2 வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெல்ட்ஸ், அதுதான் தெரியும். அண்ட் எமர்ஜென்சி திங்க் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ். ஸோ இந்த க்ரைசிஸில், கொரோனா க்ரைசிஸில் பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே ப்ரீ பிளான்டாக எல்லா மெடிசன்ஸும் எடுத்துருக்கேன். லைக் ஃபீவர், ஸ்டொமக் ஏக், ஹெட் ஏக், அப்புறம் எல்லாமே இருக்கு உள்ள மெடிசன்ஸ். அண்ட் வந்து ஸ்ப்ரே, ஏதாவது ஸ்ப்ரேன்னு வந்துச்சுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் அண்ட் கோப்ரோ மவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய பேக் பேக். ஓகேங்களா, இதெல்லாம் எல்லா ஸ்டெப்ஸும் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். அண்டு நெக்ஸ்ட் வந்து என்னோடய திங்ஸ், ட்ரெஸ்ஸஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிளைமேட் வந்து மைனஸில் போகும். ஸோ அதனால் வந்து ஒரு ஹைக்கிங் ஃப்ளீஸ் வாங்கினேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் வேர். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து மைனஸில் இருக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ப்ரீ பிளான்டாக வந்து தெர்மல் வேர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியாச்சு டெக்கத்தில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைக்கிங் ஃப்ளீஸ், இதுவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைக் மைனஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், மைனஸ் டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வித்தோல்ட் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃபீஸில் கொடுத்தது லைக் தெர்மல் வேர் மாதிரி தான், லைக் லெதர் ஜாக்கெட் மாதிரியும் தான். நீங்கள் ரெண்டு டைப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்ல கோல்டை வந்து வார்மாக வச்சுக்கணும் உங்களை. ஸோ நெக்ஸ்ட் திங் இம்பார்ட்டன் வந்து அம்ப்ரல்லா. ஏன்னா அங்கே மழை பெஞ்சாலும் எமர்ஜென்சி கண்டிப்பாக ஒன்று தேவைப்படும், அதனால் அம்ப்ரல்லா ஒன்று. அண்ட் மாஸ்க், இந்த டைமில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வந்து மாஸ்க் தான். ஏன்னா வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு போனால் கூட மாஸ்க்கு பிடிச்சி அடிக்கிறானுங்க எல்லோரும். ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் திங் சாப்பாடு. ஸோ இங்கேருந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகிறோம், அண்ட் அங்கே ஃபுட் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுட் வாங்கி வச்சுருக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து ட்ரெயினில் எப்படி இருக்கும்னு தெரியாது சாப்பாடு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ரெண்டு சாக்கோ பேக்ஸ் வாங்கியிருக்கேன், அண்ட் வந்து ப்ரெட்டு.
அதுக்கப்புறம் வேறு என்ன பேசிக் அமெண்டிஸ் ப்ரஷ், இது வந்து என்னோடய பேசிக் அமெண்டிஸ்க்காக கூலர்ஸ் ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரா கூலர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ப்ரஷ் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன, இதுதான் என்னோடய டோட்டல் ஸ்டஃப். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு திங், அங்கே முடிஞ்சால் ஒரு ரைடு போவேன். ஸோ அதனால் என்னோடய ஹெல்மெட் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். இந்த ஹெல்மெட்டில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், மவுண்ட் எல்லாமே. ஸோ அதை எடுத்துகிட்டு போனால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அங்கே ஹெல்மெட் தேடி அலைவு தேவையில்ல. ஸோ இதுதான் என்னோடய திங், இதுதான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் வந்து அதோடய லயபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ராடக்டாக இல்லைனாலும் கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாகவே சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா லைஃப் வரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், ஏன்னா வந்து ஷூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுக்காக வந்து டெக்கத்துலலாம் எடுப்ப எப்பவுமே மோஸ்ட்லி வந்து டெக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து எல்லாமே லயபிலிட்டியாக இருக்கும். அது எவ்வளோ டைம் வேணால் இருக்கலாம், லைக் நீங்கள் மார்னிங் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் பர்ச்சேஸ் பண்ணேன், லைக் ஷூஸ் பர்ச்சேஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் ஹைக்கிங் ஃப்ளீஸ், அதுக்கப்புறம் தெர்மல் வேர், அப்புறம் க்ளவ், எல்லாமே அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். குவாலிட்டி சொல்லணும்னா செம்மையாக இருக்குது, வேர் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஷூஸ் பார்த்தீங்கன்னா வந்து 44-inch ஷூஸ், ட்ரெக்கிங் ஷூஸ். ஸோ இந்த ஷூஸ் பார்த்திங்கன்னா செம்ம அல்ட்டியாக இருக்குது, ஹீலாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து 2 இயர்ஸ் வாரண்டி தராங்க, மேனுஃபேக்சரிங் அண்ட் வாரண்டி. ஏதாவது டேர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிராண்ட் வந்து கியூச்சா, கியூச்சாலே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1500 ஸ்டார்ட் ஆகி 7000-8000 வரைக்கும் உங்களுக்கு இது இருக்குது. அப்புறம் என்னோடய பேக் பேக், இதுவும் வந்து கியூச்சா தான், இதுவும் டெக்கத்தில் தான் பர்ச்சேஸ் பண்ணது, இது என்னோடய மாமாது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது, லைக் 3-4 இயர்ஸ் ஆச்சு அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, ஆனால் இன்னும் வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அப்புறம் இது ஹைக்கிங் ஃப்ளீஸ், ஹைக்கிங் ஃப்ளீஸ் வேர் பண்ணும்போது செம்ம கம்ஃபர்டபுளுங்க, நீங்கள் டச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஃபீலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோடய பேக்கிங் திங்ஸ். நான் இப்போ ஷோ பண்ணுறேன் எப்படி பேக்கிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து ஒரே ஒரு பேக் பேக் தான் இருக்குது, அண்ட் எல்லா ஸ்டெப்ஸும் வந்து இதுக்குள்ளேயே வந்து நான் நடக்கணும். ஸோ அதுக்காக வந்து எப்படி பேக் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ காமிக்கிறேன். ஸோ இப்போது பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தூசிங்களா? என்ன முடி? டீ-ஷர்ட்ஸ் வரவே இல்லையா? தோ இருக்கு, இருக்கு, இருக்கணும். டா 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 முடி டா. பூசி நகருடா புக்கி. ஆ, இப்போ பாரு ஐடி கார்டு போட்டு சுத்திட்டு இருக்கா. ஆமா ஆமா, அது இப்போ போட்டுப்பேன். சொல்லு குட்டி நகரு. க்ளவ்லாம் எடுத்து வச்சிரு, அங்கே போய் தான், அதுவும் அங்கே போயிட்டு தான். தெர்மல் வேர். ஆல்மோஸ்ட் வந்து பேக்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க பேக்கிங் வந்து எப்படி சிம்பிளாக வந்து பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து இது வந்து ட்ராவல் பேக், பேக் 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 தான். ஸோ வந்து இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நிறைய ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து ரோல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ வந்து இப்போது எந்தெந்த ஸ்பேஸில் வந்து என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கேன் சொல்லி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் வாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பேக் பேக் வச்சா டெக்கத்தில் நல்லா பர்ச்சேஸ் பண்ணுது. ஸோ வந்து லாக் பண்ணிவிட்டே இப்போ ரிமூவ் பண்ணலாம். செம்ம டஃப்ங்க இந்த பாப்பா வச்சு சமாளிக்கிறதுக்குள்ளே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
இதில் பார்த்தீங்கன்னா ஷூஸ் வந்து இந்த சைடில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் அந்த ரோல் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து சைடில் வந்து இங்கே இருக்குது, ரோல் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. அண்ட் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் போய் தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரோல் பண்ணியே ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷூஸ், ரெண்டு ஷூஸ் வந்து உள்ளே இருக்குது. அண்ட் அப்போ வந்து டேட்டா கேபிள்ஸ், சார்ஜர், லேப்டாப் சார்ஜர் எல்லாமே வந்து உள்ளே இருக்குது, மவுஸ் எல்லாமே. ஸோ இங்கே வந்து ஒரு லேப்டாப் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைடில் சைடில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மெடிசன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரே மெடிசன்ஸ் எல்லாமே வந்து இந்த பேக்பேக் இந்த ஜிப்பில் வச்சாச்சு. ஒரு அம்ப்ரல்லா, ஏன்னா அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் தெரியாது. ஓவர் டெல்லியில் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், மழை பெய்யும். ஸோ அதுக்காக வந்து ஒரு அம்ப்ரல்லா வந்து எப்பவுமே நான் வச்சுருப்பேன். ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய பேக்பேக் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஓப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேமரா பேக்ஸ். ஸோ இதில் வந்து என்னோடய கேமராஸ் எல்லாமே நான் வச்சுருவேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்மால் பேக்ஸ், இதோ மினி பேக், ஜிம் பேக் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் பேக் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆயில், அப்புறம் பேசிக் நீட்ஸ், அப்புறம் ஃபுட்டு எல்லாமே வந்து இதில் பேக் பண்ணியாச்சு. சென்னை டு மணாலி போக நாரடி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஓவர். ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போது 7:00, 10:00 எனக்கு ட்ரெயின். ஸோ இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும், குளிச்சுட்டு சாப்பிட்டு ஜஸ்ட் அப்படியே போக வேண்டியது தான். ஸோ மறக்காமல் ஆதார் கார்டு அண்ட் லைசன்ஸ் எடுத்துக்கணும், ஏன்னா அங்கே போயிட்டு லைசன்ஸ் வச்சு தான் ஒரு பைக் வந்து ஹையர் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு ட்ரெயினில் அதுக்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு மணாலி எப்படி ட்ராவல் பண்ண சொல்லிட்டு எபிசோட் 1, 2, 3 அப்படி லைனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்தளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேருக்கு வந்து எப்படி பேக் பண்ணணும்னு சொல்லி தெரியாது, சிம்பிளாக பேக் பண்ணலாம். அண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே பண்ணியாச்சு. ஸோ சீ இன் மணாலி கைஸ், பை பை. சென்னை டு மணாலி போகிறோம். நடந்தே லடாக் போனேன் இருக்கேன்.